ஹலோ மோட்டோலவர்ஸ், யமஹாவோட எஃப்சிஎஸ் பைக்கோட லான்ச் டேட் வந்து, அதாவது வெர்ஷன் 4 லான்ச் டேட் வந்து எப்போ இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த பைக்கை கூடிய சீக்கிரத்தில் யமஹா வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பைக்கை ஒரு ஃபேஸ் லிஃப்ட் மாடலாக யமஹா வந்து கொடுக்க போகிறாங்க. ப்ரீவியஸ் வெர்ஷனை விட இந்த வெர்ஷனில் அப்டேட் வந்து நிறையவே கொடுக்க போகிறாங்க. ஃபேஸ் லிஃப்ட் மீன்ஸ் அதான் 3 ஒன்ஸ் வந்து பைக்கை வந்து ஃபேஸ் லிஃப்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபேஸ் லிஃப்ட் தான் இந்த எஃப்சிஎஸ் பைக்கில் வந்து யமஹா கொடுக்க போகிறாங்க. இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யார்ட்டும் ஃபஸ்ட் டைமாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு கண்டிப்பாக தேவை. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த எஃப்சிஎஸ் பைக்கு வந்து பஜாஜ் வந்து பல்சர் பைக்கை லான்ச் பண்ண கொஞ்ச நாளில் யமஹா வந்து எஃப்சிஎஸ் பைக்கை வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. அந்த டைமில் 140 செக்ஷன் டயரோடு இன்ட்ரடியூஸ் பண்ணது நம்ம யமஹா பைக் தான். ரொம்ப அருமையான ஒரு மஸ்குலரான டிசைனில் வந்து கொடுத்துருப்பாங்க. பார்க்குறதுக்கு ஒரு காளமாட்டை பார்த்த மாதிரி தான் இருக்கும், அதாவது பைசன் பார்த்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு மஸ்குலரான டிசைனில் தான் யமஹா வந்து இந்த பைக்கை வந்து ரெடி பண்ணாங்க. அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த பைக்கோட டிசைனில் எந்த ஒரு குறையுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதோட மட்டும் இல்லாமல் நாளுக்கு நாள் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எலக்ட்ரானிக் ஸ்வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அதிகமான இம்ப்ரூவ்மெண்ட் வந்து யமஹா வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த இம்ப்ரூவ்மெண்ட் அதிகப்படுத்தும் விதமாக தான் யமஹா வந்து எஃப்சிஎஸோட ஃபேஸ் லிஃப்ட் மாடலில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்இடி ஹெட்லாம்ப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த அப்டேட்டட் மாடலில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ப்ரொஜெக்டர் ஹெட்லாம் போட கொடுத்துருக்குறாங்க. அதற்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டிஆர்எல் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதோட டிசைனுமே வந்து பார்க்குறதுக்கு நல்லா கச்சிதமாக பொருந்திருக்குது. தென் அதற்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மாலரான வைசருமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஏலியன் லுக்கில் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அது மாதிரி ரியர்லேயுமே எல்இடி டெயில் லாம்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இண்டிகேட்டர்ஸ் வந்து ஆப்ஷனலில் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரீவியஸ் வெர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனலில் வந்து கொடுத்தாங்க, பட் அதுக்கப்புறம் அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் இந்த வெர்ஷனில் இந்த எல்இடி இண்டிகேட்டர் மட்டும் ஆப்ஷனில் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் ஒரு வேறு லெவல் டிசைன் அப்படின்னே வந்து சொல்லலாம். பை ஃபங்க்ஷனல் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க M15 R15 V4 பைக்கிலெல்லாம் பை ஃபங்க்ஷனல் எல்இடி ப்ரொஜெக்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே சேம் பை ஃபங்க்ஷனல் எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம் தான் இந்த எஃப்சிஎஸ் பைக்லேயுமே யமஹா வந்து இந்த அப்டேட்டட் மாடலில் வந்து கொண்டுட்டு வர போகிறாங்க. டிஆர்எல்மே வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரியரில் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வெர்ஷனில் டயர் ஹக்கர் வந்து கொடுத்துருப்பாங்க. மட்டுலாம் அடிக்காதபடி டயர் ஹக்கர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த வெர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டயர் ஹக்கர் வந்து கொடுக்கல, அப்படியே டயர் வந்து வெளியில் தெரிகிற மாதிரியான ஒரு ஸ்டைலில் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ எதனால் இந்த மாதிரி டயர் ஹக்கர் எடுத்துட்டாங்கன்னா ப்ரீவியஸ் வெர்ஷனில் பைக் வந்து கொஞ்சம் ஷார்ட்டராக வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த வெர்ஷனில் பைக்கோட லென்த்தை வந்து 20 mm வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி இன்க்ரீஸ் வந்து பண்ணனால டயர் ஹக்கரை வந்து எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து மட்டு வந்து அடிக்கமாக அடிக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டு வந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணனால மட்காடுமே ரியரில் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் மட்டு வந்து ரியரில் நமக்கு வந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து கம்மி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் டியூனிங் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த பைக்கோட டோட்டல் இன்ஜின் கெப்பாசிட்டி வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 149 cc வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபியூல் இன்ஜெக்ஷன் மாடலில் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. கூலிங் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் கூலிங் டைப்பில் தான் இந்த பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. லிக்விட் கூலிங் அந்த மாதிரி, ஆயில் கூலிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து கொடுக்கல. இந்த பைக்கோட பவர் வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா 12.2 BHP பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அட்டு 7500 RPM ஃபுல் பவரையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ப்ரீவியஸ் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 12.4 BHP பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ 0.2 BHP வந்து கம்மி பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் டார்க்கும் அது மாதிரி தான். ப்ரீவியஸ் வெர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 13.3 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம் 5500 RPM. ஆனால் இந்த வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 12.7 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அட்டு 6000 RPM வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஆர்பிஎம் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இன்ஜின் டியூனிங் வந்து பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி வேறு ஒரு சேஞ்சஸுமே வந்து கொடுக்கல. அதுக்கப்புறம் ஃபியூல் டேங்கை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் வெர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 13 L ஃபியூல் டேங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. நல்ல பெரிய ஃபியூல் டேங்காக வந்து கொடுத்துருப்பாங்க. மைலேஜுமே கிட்டத்தட்ட 50-55 வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுக்கும். அதாவது எக்கனாமி மாடலில் ஓட்டினோம்னா 50-55 வரைக்கும் நம்மளால் மைலேஜ் எடுக்க முடியும். ஆனால் இந்த வெர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 11.9 Fl வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1 L ஃபியூல் வந்து கம்மி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். எதுக்காக இந்த மாதிரி கம்மி பண்ணியிருக்கிறாங்கன்னா வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வந்து கம்மி வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ஸ் வைஸ் இந்த பைக்கில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் வெர்ஷனில் கொடுத்த அதே சேம் கிளஸ்டர் தான் இந்த பைக்லேயுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. வித் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூடூத் கனெக்டிவிட்டியில் 2 கனெக்டிவிட்டி வந்து வச்சிருக்காங்க. இல்லை எந்த கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்கன்னா கனெக்ட் X அப்படிங்கிற ப்ளூடூத் கனெக்டிவிட்டி தான் வந்து கொடுத்துருக்காங்க. SMS அலர்ட்டு, கால் அலர்ட்டு இதெல்லாத்தையுமே நம்ம வந்து கிளஸ்டரில் வந்து பார்த்துக்கலாம். அது மாதிரி ஃபோன் பேட்டரி லெவல் இதெல்லாத்தையுமே கிளஸ்டரில் வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சீட் மாடலில் தான் இந்த பைக்லேயுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸ்ப்ளிட் சீட் மாடலில் வந்து கொடுக்கல. சிங்கிள் சீட் மாடலுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபேமிலிக்கு வந்து சிங்கிள் சீட் மாடலில் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டுன்னு நான் சொல்லுவேன்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேஃப்டி வைஸ் இந்த பைக்கில் டுயல் டிஸ்க் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, ஆனால் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட மட்டும் இல்லாமல் சைடு ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் இந்த ஃபீச்சர்ஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டிஸ்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 282 mm, ரியரில் வந்து 220 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 2 piston கேலிபரும் ரியரில் சிங்கிள் பிஸ்டன் கேலிபர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சஸ்பென்ஷன் வைஸ் இந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரியரில் மோனோக்ரா சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 41 mm டெலிஸ்கோபிக் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் வைஸ் எந்த ஒரு சேஞ்சஸுமே வந்து கொடுக்கல. அது மாதிரி ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சங்கியான ஒரு கிராப் ரயிலுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிராப் ரயில் வந்து கொடுத்தது ரொம்ப ஒரு அருமையான விஷயம் அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். நிறைய பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் கிராப் ரயில் வந்து கொடுப்பாங்க. ஸோ அது வந்து அவ்வளோ தூரம் ஒரு ஸ்டடியாக இருக்காது, பட் இந்த மாதிரி தனியான ஒரு கிராப் ரயில் வந்து கொடுத்தது வந்து அயன் ராட்டில் வந்து கொடுத்தது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். நம்ம பைக்கை பிடிச்சிட்டு தள்ளுறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் இதோட ரைடிங் போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரேட் போஷனில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல சிங்கிள் பீஸ் ஹேண்டில் பார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நேக்கட் பைக்கில் கொடுத்த மாதிரியான ஒரு ஸ்டைலில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் இதுவுமே ஒரு நேக்கட் பைக் அப்படின்னு கூட சொல்லலாம். 150cc நேக்கட் பைக் அப்படின்னு கூட சொல்லலாம். தென் இந்த பைக்கோட மஃப்ளர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குற மாதிரியான ஒரு என்ஹான்ஸ்டு மஃப்ளர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் இந்த பைக்கோட டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். எஸ்பெஷலி இதோட ஃப்ரண்ட் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த இமேஜை பார்க்குறதுக்கு உங்களுக்கே தெரியும். ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து பாருங்கள், ஒரு ஏலியன் ஸ்டைலில் இருந்த மாதிரியான ஒரு லுக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பைக்கோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 155,000 160,000 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்மோஸ்ட் இப்போமே இந்த பைக்கோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா 145,000 to 150,000 வரைக்கும் சேல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் மேக்ஸிமம் ஒரு 5,000 to 10,000 இந்த பைக்கோட இன்க்ரீஸ் வந்து இருக்கும். அதோட மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் டயர் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 100mm டயரும் ரியரில் 140 செக்ஷன் டயர் வந்து 17-inch அளவில் டியூப்லெஸ் டயரோட வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட எக்ஸாக்ட் லான்ச் டேட் வந்து எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர் எண்டு ஆர் நெக்ஸ்ட் இயரில் இந்த பைக்கோட எக்ஸாக்ட் லான்ச் டேட் வந்து கண்டிப்பாக யமஹா வந்து பண்ணுவாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் இந்த அப்டேட்டட் மாடலை வந்து இந்தோனேஷியன் மார்க்கெட்டில் யமஹா வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. அடுத்து யமஹாவோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இந்தியாவில் தான் இருக்கும். அதனால் கண்டிப்பாக யமஹா வந்து இந்த இயர் எண்டு ஆர் நெக்ஸ்ட் இயரில் கண்டிப்பாக இந்த பைக்கை வந்து லான்ச் பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் எஃப்சிஎஸ் பைக் வந்து எடுக்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி இந்த அப்டேட்டட் மாடல் வருதா வரலையா அப்படிங்கிறது நியூஸ் வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆன பிறகு நீங்கள் வந்து எஃப்சிஎஸ் பைக் வந்து வாங்கிக்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலோட இணைந்திருங்கள். ஏதாச்சும் அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து அப்டேட் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். எக்ஸாக்ட் லான்ச் டேட் ஏதாச்சும் ரிவீல் பண்ணாங்கன்னா, அஃபிஷியலாக ஏதாச்சும் யமஹா வந்து ரிவீல் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும். அதனால் நம்ம சேனலோட எப்போவுமே இணைந்திருங்க. நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருங்க. நம்ம சேனல் வந்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. பைக்கை பற்றி ட்ரஸ்டான சேனலை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் வேறொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. டேக் கேர்.